இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் இருக்காருல்ல, இவரோட டைரக்ஷன்ல நம்ம துருவ் விக்ரமனா நடிக்கிற படத்துக்கான டைட்டில்லாம் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் அண்ணாவோட ராயன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ரிலீசிங் டேட்டு, அதுக்கப்புறமா நம்ம சந்தானம் அண்ணாவோட இங்கே நான் தான் இங்கே இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டே இப்போ வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம கவின் அண்ணாவோட ஸ்டார் படத்துக்கான சென்சாருக்கான டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறமா நம்ம கமல் சாரோட தக்லைஃப் படத்துலேருந்து ஒரு குட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். நம்ம டேரக்டர் மாரி செல்வராஜோட டேரக்ஷனில் நம்ம துருவ் விக்ரம் அண்ணாவோட அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய படத்தில் அவர் வந்து நடிக்கிறாரு. இப்போ இந்த படத்துக்கான டைட்டில் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா பைசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. கூடவே வந்து ஒரு லுக்கும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து செம்மையாக வந்துருக்கு. கபடி விளையாட்டை மையமாக வச்சு இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. நம்ம துருவ் விக்ரம் அண்ணாவோட நடிப்பில் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தனுஷ் அண்ணாவே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா நடிக்கிற ராயன் இந்த படம் வந்து நம்ம தனுஷ் அண்ணாவோட 50வது திரைப்படம். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர May 9 இந்த ராயன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. நம்ம ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக்ல இந்த ராயன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தானம் அண்ணா நடிக்கிற இங்க நான் தான் கிங் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் வந்துட்டு May 10 இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா வந்து பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கான அபிஷியலான அனௌன்ஸ் பண்ணியும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நான் தான் கிங் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா, இந்த படத்தை வந்து வர May 17 இந்த நான் இங்கே நான் தான் கிங் இந்த படத்தை வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. நம்ம சந்தானம் அண்ணாவோட இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டைரக்டர் இல்லன் ஹீரோட டைரக்ஷன்ல நம்ம கவின் அண்ணாவோட நடிப்புல ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உருவாக்கி இருக்கிற படம் தான் வந்து ஸ்டார். இந்த படத்துக்கான சென்சார் டீடைல்ஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு யூ சென்சார் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் படமும் வந்து வர May 10 இந்த படம் வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. நம்ம இவனோட மியூசிக்ல நம்ம கவின் அண்ணாவோட நடிப்புல நம்ம இல்லனோட டைரக்ஷன்ல இந்த ஸ்டார் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டைரக்டர் மணிரத்னம் ஹீரோட டைரக்ஷன்ல நம்ம உலக நாயகன் கமல் சாரோட நடிப்புல ஒரு பிரம்மாண்டமா உருவாக்குற படம் தான் வந்து தக்லைஃப். இப்போ அந்த படத்துல இருந்து என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோவை வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர May 8 வர புதன்கிழமை வந்து ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த வீடியோ யாருக்கானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேக்சிமம் வந்து நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட கிளிம்ஸ் வீடியோ தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. நம்ம எஸ்டிஆர் அண்ணா இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு சின்ன வீடியோவை தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் May 8 இந்த தக்லைஃப் படத்துல இருந்து என்ன மாதிரியான கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.